வணக்கம் மக்களே, செல்வத்து ஜெயிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டதுக்காக நான் காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலை தூக்கிட்டேன். எஸ், நீங்கள் எந்த பால் வேணால் வாங்கிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பாலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், புதினா, இஞ்சி அண்டு லவங்கம் அண்டு ஏலக்காய், இது நாலும் ஃப்ளேவர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்சு மில்க் வாங்கினதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மற்றபடி நான் ப்ளூ மில்க்கோ இல்லை வந்து க்ரீன் மில்க்கோ வாங்கினா அப்படியே தான் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறவங்க கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தான் குடிச்சாகணும். இந்த டீ தூள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நான் இன்னொரு டீ தூளும் காட்டுறேன். ஸோ இதுதான் நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் டீ குடிப்பேன். அது வந்து ஸ்ட்ராங்காக குடிக்கிறதுனால நான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக போட்டுப்பேன். அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிட்டுங்கிறதுக்காக எல்லா ஃப்ளேவரையும் ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம புதினா, இஞ்சி, நம்ம ஏலக்காய் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பால் ரேஷியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ரெண்டு டம்ளர் பாலில் எப்படியும் ஒன்றரை டம்ளர் ஊற்றுவேன். இன்றைக்கி உங்ககிட்ட வைக்கிறதுனால நான் தண்ணி போட்டு காட்டிட்டேன். இல்லாட்டி நான் கண்டிப்பாக அதே டைரெக்டாக பாலில் தான் வந்து நான் டீயே வைப்பேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கிண்டி வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, எல்லாமே கெடுதல் தான் பட் வேறு வழி இல்லை, ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுங்கள். ப்ரௌன் சுகரை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி டம்ளரில் போட்டாலும் சரி, இந்த டீ தூளுக்கும் மற்ற டீ தூளுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன டீ தூள்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னோடய டீ தூள் கண்டிப்பாக ஊட்டி டீ தூள் கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன் இந்த டீ தூள். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட டீ வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், டைரெக்டாக நான் வந்து டம்ளரில் இறக்கிப்பேன். டைரெக்டாக வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையை டம்ளரில் போட்டு கலக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டு ஃபைனலாக கலக்கிக்கிட்டாலும் சரி, ஜிவியோட டீ ரெடி. இதோ உங்களுக்காக. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இஞ்சி வேண்டாம், அல்சர் நிறையா இருக்கவங்க, வெறும் வயிற்றில் இஞ்சி ஜாஸ்தி குடிக்கக்கூடாதுன்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க. இது எனக்கு பிடிச்ச மாதிரியான மெத்தடான டீ, நாட் கம்பல்ஷன். இப்படி ஒரு வாட்டி வச்சு குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். அடிக்கடி குடிக்காதீங்க, ஒரு வாட்டி குடித்தாலும் நச்சுன்னு குடிங்க. ஸோ உங்களுக்கான டீ மேக்கிங் வீடியோ ரெடி, காலங்காத்தால் உங்கள் எல்லாருக்காகவும் தான். ஸோ என்ஜாய் யுவர் டீ. இந்த மாதிரி ஒரு வாட்டி குடித்து பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.